என்னடா வைக்கி சர்ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கும் கேட்குது தமிழ் பட்சத்தெல்லாம் இதை பற்றி சொல்லவே இல்லையே உண்மையிலேயே இதெல்லாம் இருக்கா இல்லையா எதுக்கு நமக்குள்ள சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணலாம் திட்டிருக்கீங்க பட் இது ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத விட என்ன சொல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் தான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம முன்னாடி கொண்டு வரும்போது ஹே வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பட் கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன் பட் அந்த வேலைகள் முடிஞ்ச உடனே அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்களும் பார்க்க போகிறீங்க நீங்களும் அதில் இன்வால்வ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அலெக்சி நாவல்னி அவர்களாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பல உலக செய்திகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய செய்தி தான் ரஷ்யா ஆப்திகா பகுதியை பிடிச்சிட்டாங்க பாக்மத்துக்கு பிறகு ரஷ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் ஆப்திகா அப்படின்னு சொல்லலாம் ஆப்திகாலேருந்து நேராக அடுத்ததாக இன்னும் பல ஏரியாக்களில் அவங்க என்ன இருக்காங்க அவங்களுடைய அட்டாக்கை நடத்திட்டு இருக்காங்க உக்ரைன் வேறு வழியே இல்லாமல் அந்த அட்டாக்லேருந்து ஓடி ஓடி போயிட்டே இருக்காங்க ஏன்னா உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் அந்த ஆம்ஸ் கேப் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது ஸோ ஒரு வழியே இல்லை உக்ரைனுக்கு உக்ரைன் சரணடைந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி கூட உக்ரைன் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய சில அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு வில்லேஜை டோட்டலாக யார் கண்ட்ரோலை எடுத்துட்டாங்களா ரஷ்யா கண்ட்ரோலை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு தகவல் கூட அடுத்ததாக நாவல்னி அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறதும் அந்த நாவல்னி அவர்கள் இறந்து போனாங்கல்ல அப்போ நாவல்னி அவர்கள் இறந்து போகும்போது ஒரு சிறைச்சாலையில் தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது ரகசியமா சில நாடுகள் வேவ் பாத்திருக்காங்க சிலது அபீஷியல் ரெக்கார்ட்ல இருந்திருக்கு அப்படி ரகசியம் பிளஸ் ஒபீஷியல் ரெக்கார்டின் அடிப்படையில் ஆறு அதிகாரிகளுக்கு நாவல்னி அவர்கள் சிறையில் இருந்த போது இருந்த ஆறு அதிகாரிகளுக்கு யூகே என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க அவங்க ஆறு நபர்கள் ரஷ்யாவை சார்ந்த சிறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான தடை இப்போ யூகே மட்டும் கொடுக்கலையா பல நாடுகளும் கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க அடுத்ததாக ஜூலியன் அசாஞ்சே அவர்கள் நம்ம நாவல் அவர்களையும் கம்பேர் பண்ணி ஜூலியன் அசாஞ்சே அவர்களுடைய மனைவி பெரிய அளவில் நிறைய இன்னைக்கு கூட பிரான்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மீடியாவை சந்திக்க போதும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஜூலியன் அசாஞ்சே அவர்களை நீங்க எக்காரணம் கொண்டும் என்ன செய்யக்கூடாது விடுதலை செஞ்சிடக்கூடாது நீங்க அமெரிக்காவுக்கு உடனடியாக நாடு கடத்த வேண்டும் ஜூலியன் அசாஞ்சே அவர்களுடைய கடைசி அந்த ஒரு தருணம் இருக்குது அந்த கடைசினா இதுதான் அவருடைய கடைசி சான்ஸ் இதில் அவர் என்ன செய்யலாம் என்னைய நீங்கள் வந்து நாடு கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யூகே கிட்ட கேட்கலாம் அப்போ அதற்கான ஒரு பெட்டிஷனை கொண்டு போட்டிருக்காருன்னு சொன்னோம்னா உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில வக்கீல்ஸ் லாயர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஜூலியன் அசாஞ்சே அவர்களுடைய வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படி விச விசாரிப்பதற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அது விசாரித்தா நம்ம நாட்டினுடைய இருக்கக்கூடிய உறவில் விரிசல் வரலாம் அதே மாதிரி நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறீர்கள் எனவே ஜூலியன் அசாஞ்சே கேஸ் எந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க அமெரிக்காவுக்கு அவரை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய லாயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஜூலியன் அசாஞ்சி அவர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் நிறைய பேர்னா கொஞ்சம் பேர் தாங்க இங்க நிறைய பேர் வராங்க இதே ஒரு நடிகர் நடிகை எல்லாம் சிக்கியிருந்தாங்கன்னா அந்த ஊர்லேயும் அப்படிதான் போல ஆனா ஓகே ஒரு விதம் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடத்துல ஜூலியன் அசாஞ்சி அவர்களுக்கு பெட்டிஷன்ஸ் எழுததா இருக்கட்டும் ஆன்லைன்ல நிறைய பேர் அவங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்றது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு பட் இப்போ அந்த கூட்டம் போதாது எனவே ஜூலியன் நசாஞ்சி அவர்கள் அந்த வழக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவின் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்குன்னு சொல்றாங்க அடுத்ததாக கேஸ் பைப்லைன் ஈரானுடைய கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறது திடீர்னு வெடிச்சு செதருது அங்கே ஏதோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி விசாரணையெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது கடைசியாக ஈரான் சொல்கிறாங்க இதற்கு காரணம் வேறு யாருமே கிடையாது இஸ்ரேல் தான் அதற்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் ஈரான் தான் ஈரானில் என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் இஸ்ரேல் தான் எழுதப்படாத விதியாக இது பேசப்பட்டு வருகிறது ஆனால் என்ற இதற்கு எதிராக ஆதரவாக அப்படிங்கிற ஏதாவது கருத்துக்கள் அடிபிடி சண்டை அப்படிலாம் நடந்துச்சுன்னா அது வந்து டேரக்டாக இருக்காது

வேலைகளை ஈடுபடக்கூடிய டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் உடனடியாக நீங்க உங்களுடைய வேலைக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சவுத் கொரியா சவுத் கொரியாவில் இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் விவசாயிகளுடைய ப்ரொடெஸ்ட் இப்போது என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஹோல்டு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இப்போ மார்ச்சுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் இந்த போராட்டத்தை கைவிட்டிருப்பதாகும் இப்போ கைவிடலை அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் டாக்டர்ஸினுடைய பிரச்சனைகளும் இலங்கை விட்டு நிறைய டாக்டர்ஸ் வேறு வேறு நாடுகளுக்கு போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலும் அங்கே வந்து பெரிய அளவில் நாலேஜ் ட்ரெயின் அப்படிங்கிறது பிரெயின் ட்ரைன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டுருக்கு அது இலங்கைக்கும் இலங்கையினுடைய எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய சிக்கலாக மாறலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக நாவல்னி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியவர்கள் இல்லாட்டி நிறைய பேர் பேசியெல்லாம் செஞ்சுருப்பாங்களே அப்படி பேசின எல்லாருக்குமே மிலிட்ரி நோட்டீஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்து ரஷ்யா வெளிப்படையாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஹூத்தி அந்த ஹூத்தியினுடைய அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டே இருக்கு ரெட் சீல எங்களுடைய கப்பலை செலுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி பல கட்டமாக ஹூத்திக்கு எதிராக யூகே யூஎஸ் அப்படிங்கிறவங்க ஏமன் நாட்டுக்குள்ளே இறங்கி அடிச்சாலும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பிய ஒன்றியமும் நாங்க ஹூத்திக்கு எதிராக எங்களுடைய கடற்படையை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி கடற்படையை அனுப்பிட்டாங்க ஆனா இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிச்சோம்னா ரூட் அப்படிங்கறதுதான் ஸோ நமக்கு அர்மேனியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சீ ரூட் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க ஆர்மேனியா இந்தியா இந்த ஆல்டர்னேட்டிவ் சீ ரூட் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அந்த சீ ரூட்டை பற்றி நம்ம தமிழ் பட்சத்தில் வேறொரு காணொலி டீட்டெயிலாக பார்க்கலாம் மெக்சிகோவினுடைய மோஸ்ட் ஆக்டிவ் வாழ்க்கணும் அப்படிங்கறது அதனுடைய சாம்பலையும் அங்கிருந்து புகையும் வெளிவர ஆரம்பித்திருப்பதாகவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த கேஸ் பைப் லைனோடு நிற்காது அடுத்ததாக ஈரானுடைய செறிவிட்டப்பட்ட யுரேனியமாக இருக்கட்டும் அவங்களுடைய அடுத்த கட்ட

அமெரிக்கா விட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்ததா மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிற வெப்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதை பயன்படுத்துவதற்கு நாம் நம்ம தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இன்றைக்கி ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு பெரும் சர்ச்சையை ஓடிக்கொண்டிருக்கிறது ரஷ்யா என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இஎம்ஐ டிவைசஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் சேட்டலைட்டை அழிப்பதற்கான ஒரு அணு ஆயுதமோ இல்லாட்டி அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டோ இல்லாட்டி அணு சக்தியால் இயங்கக்கூடிய சேட்டலைட்டையோ யார் அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது ரஷ்யா அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேச்சுவார்த்தை வார்த்தை இருப்பதால் அது ஒரு பெரும் சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்ததாக கிரிட்டிக்கல் த்ரெஷோல்டு பிப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குவதில் துருக்கி ஒரு தன்னிறைவு அடைந்திருப்பதற்கான முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி துருக்கி ட்ரோன் மேனுஃபேக்சரிங்ல அடிச்சுக்கிடவே முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க முதல் நிலையில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அரபுலக நாடுகள் மிடில் ஈஸ்ட் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அதையும் தாண்டி பிப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டையும் எங்களால் முடியும்

தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதற்கு வீட்டோ செய்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல்னுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இஸ்ரேல்னுடைய ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய டீல் கிடையாது எங்கள் டீல் ஹமாசை அழிப்பது அப்படின்னு சொல்லி ஓபனா இஸ்ரேலுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு காசாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பெரிய அளவில் வறட்சி அப்படிங்கறதும் பெரும் அளவு பட்டினி அப்படிங்கிறது எல்லாமே வர தொடங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்தியா மற்றும் கிரீஸ் இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் எதை பத்தி பேசினாங்க தான் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் கோரிடோர் அப்படிங்கிற முக்கியமான வழித்தடத்தை பற்றி பேசினார்கள் என்றும் அதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்டு சீக்கிரமாக வெளியிடப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன சோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தென் சர்ப் என்ன சொல்ற உங்களுடைய கசிங் என்ன கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்